யோவான் எழுதின சுவிசேஷம் 11 ஒரு அற்புதமான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இரவு இந்த செய்தி கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தை, இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் மடிந்து போயிருக்கிறவைகளுக்கு உயிர் கொடுக்கும் தேவன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் மடிந்து போய் கிடக்கிற காரியங்கள் நீங்க சொல்லலாம், ஒரு காலத்துல நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி மடிந்து போய்விட்டேன். ஆரோக்கியமா இருந்தேன், இன்றைக்கு நலிந்து போய்விட்டேன். செழிப்பா இருந்தேன், இன்றைக்கு நொடிந்து போய்விட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எதுலெல்லாம் நீ மலிந்து மெலிந்து நொடிந்து நலிந்து இருக்கிறாயோ, அத்தனை காரியங்களுக்கும் இன்றைக்கு நான் உயிர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறேன். யோவான் 11:1-3 வாசிப்போம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு எனும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இதிலே நாம் கவனிக்கிறோம், மார்த்தாள், மரியாள், லாசரு ரெண்டு சகோதரிகள், ஒரு சகோதரன், அக்கா, தங்கச்சி, தம்பி, மூணு பேர். இந்த குடும்பம் ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம். ஆண்டவர் நேசித்தார் இவங்களை. பெத்தானியா அப்படின்ற ஊர்ல இருந்தாங்க. அப்ப அந்த லாசரு வியாதிப்பட்டார். குடும்பத்துல வியாதி வந்துச்சுன்னா நிச்சயமா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம். அந்த காலத்துல அவங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனால் கூட்டிட்டு போய் மருந்து எடுத்தும் நிச்சயமாக அந்த இடத்துல சுகம் வரவில்லை. சுகம் வராததுனால் அவங்க ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க, ஆண்டவர் இயேசு இடத்திலே அவர் இன்னொரு ஊரில் இருக்கிறார் சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த காலத்தில் ஃபோன், செல்ஃபோன்லாம் கிடையாதுல. இன்றைக்கி செல்ஃபோன் ஒரு பக்கம் நல்லதாகவும் இருக்கிறது, சில நேரத்தில் நல்லா ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அடித்து அது ஹெல்ப்ஃபோனாகவும் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆள் விட்டு அனுப்பியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? நீ நேசிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான். அதை வாசிக்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. ஆண்டவர் நேசிக்கிற ஒரு மனிதன், அவனுக்கு ஏன் வியாதி வரணும்? ஆண்டவர் ஒரு மனிதனை நேசிக்கிறார் என்றால் அவனுக்கு ஏன் கஷ்டம் வரணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் கேள்வி. பாருங்க, உம்மை நேசிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான்னு சொல்லலை. லாஸ்ட் உம்மை ரொம்ப நேசிப்பான், அவனுக்கு வியாதி வந்திருக்கு அப்படி சொல்லலை. நீர் நேசிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். உம்மை நேசிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு சொன்னா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம், என்ன முந்தி நல்லா நேசிச்சா இப்ப குறைஞ்சு நேசிச்சா வியாதி வந்திருக்குன்னு அப்படி சொல்லல. ஆண்டவரே, நீங்க நேசிக்கிறீர், உம்முடைய அன்பு மாறவே மாறாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஆனால் அவன் வியாதியா இருக்கிறான். ஏன் அவனுக்கு வியாதி? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆனால் அதை விட பெரிய விஷயம், அவர் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆனால் ஆண்டவர் மனிதனை நேசிக்கும் பொழுது அவனுக்கு பிரச்சனையே வராது அப்படி நம்ம நினைக்க கூடாது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும்னு வேதம் சொல்லுகிறது. லாசருவை இயேசு நேசித்தார், ஆனால் லாசரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்த சூழ்நிலையில் அவனுக்கு சோதனை வந்துச்சு. இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கலாம், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருந்தா எனக்கு ஏன் பிரச்சனை? நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் தெரிந்து கொண்டாதான் பிரச்சனை வரும். ஏன்னா ஆண்டவர் தெரிந்து கொண்டவனுக்கு பிரச்சனை வரும். அதற்கு காரணம் என்ன? காரணம் உண்டு. அதுக்கு என்னன்னு சொல்கிறேன். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் வாழ்க்கையிலே அந்த பிரச்சனைக்கு பிறகு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க நாம் பார்க்கிறோம், தேவன் தெரிந்து கொண்டால்
தெரிந்து கொள்ளுகிற மக்களுக்கு சோதனைகள் வரும். அடுத்ததாக 4 வசனம், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு ஏன் பிரச்சனை வருகிறது, ஏன் லாசருக்கு வியாதி வந்தது, அவன் கெட்டு போக வேண்டும், மடிந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல. இயேசு சொல்றார், நான் தெரிந்து கொண்ட இவனுக்கு பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு, இந்த வியாதி இவன் அழிந்து போவதற்கு அல்ல, இதன் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் தெரிந்து கொண்டு உங்களுக்கு சோதனைகள் வரும் என்றால், அந்த சோதனையின் காரணம் தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். என்ன சோதனையை நீங்கள் இந்த நாளில் சந்தித்து கொண்டிருந்தாலும், இந்த வருஷத்தில் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தாலும், இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கேள்வியோடு நீங்கள் இருந்தாலும், ஏன் எனக்கு இந்த சோதனை ஆண்டவரே, ஆண்டவர் சொல்கிறாரு, இதில் என் மகிமையை நான் வெளிப்படுத்த போகிறேன். அடுத்தது 5-6 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, வாசிக்க கேட்போம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இங்கே 2வது முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது, For the second consecutive time, Jesus loved Lazarus. 1வது முறை சொன்னதை மறந்துட்டார்களோ, மறந்துடக்கூடாதுன்றதுக்காக 2வது முறை வேதம் சொல்லுகிறது, இயேசு லாசருவின் மேல் அன்பாய் இருந்தார். ஹல்லேலூயா! முழு குடும்பத்து மேலே அன்பாய் இருந்தார். சரி, அன்பாய் இருந்தார்ன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, தான் தங்கியிருந்த இடத்திலே இன்னும் தங்கினார் சில நாட்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அன்பாய் இருந்தால் ஏன் சோதனை வருது? அதுக்கு பதில பார்த்துட்டோம், தேவன் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அன்பாய் இருந்தால் ஏன் தாமதமாகுது? இது அடுத்தது பார்க்குறோம். ஆண்டவர் ஓடி வந்திருக்கணுமே, ஏன் வரல? இருந்த இடத்திலேயே இன்னும் சில நாட்கள் தங்கினார். வேதம் சொல்லுகிறது, அவர் அந்த 3 பேரையும் அதிகமாய் நேசித்தார் என்று சொல்லி. உங்களுடைய வாழ்க்கையிலே பதில்கள் வருவது தாமதமாக இருக்கிறது போல உங்களுக்கு தெரிந்தால், ஒரே ஒரு முடிவை மாத்திரம் நீங்கள் எடுத்து அதில் உறுதியாய் நிற்க வேண்டும். அந்த முடிவு என்னவென்றால், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஒரு நாளும் அவருடைய அன்பை நான் சந்தேகப்படவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அதனால தான் 6வசனத்தில் தாமதமாய் ஆக்கினார் என்று சொல்வதற்கு முன்பாக 5வசனத்திலே 3 பேரையும் நேசித்தார் என்பதை 1வது சொல்லிட்டு, அப்புறம் 6வசனம் இன்னும் சில நாட்கள் அங்கே இருந்தார்னு சொல்லுது. காரணம், ஒரு நாளும் அவருடைய அன்பை நாம் சந்தேகப்படவே கூடாது. ஹல்லேலூயா! நீங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு இன்னும் பதில்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது போல தெரியலாம். சில நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நடக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் உறுதியாக நிற்கணும். சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் அவங்க பிள்ளைங்களை அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா அம்மா வர லேட் ஆயிடுச்சுன்னா அழ ஆரம்பிச்சிருவாங்க. வேறு யாரை கூப்பிட்டா கூட சில பிள்ளைங்க போவாங்க. ஆனால் சில பிள்ளைங்களை நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா, எவ்வளோ லேட்டாக இருட்டாயிடுச்சுன்னா கூட போய் கூப்பிட்டிங்கன்னா சொல்லுவாங்க, வரமாட்டேன், எங்கள் டேடி வருவாங்க, எங்கள் மம்மி வருவாங்க, அது இருட்டாகட்டும், அது மழை பெய்யட்டும், அது எல்லாரும் போகட்டும். காரணம் என்ன? ஒரு நாளும் தன் பெற்றோர்களுடைய அன்பிலே சந்தேகம் இல்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறதை குறித்து, வேலையிலோ, பிள்ளைகளுடைய திருமண காரியத்திலோ, எதிர்கால காரியங்களிலோ நீங்கள் கேள்விக்குறியோடு இருந்தால், ஆண்டவர் சொல்கிறார்,
ஒரு நாளும் என் அன்பை நீ சந்தேகிக்காதே, நான் உன்னை அளவில்லாமல் நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Praise the Lord. Hallelujah. எனக்கு அருமையானவர்களே, 7 முதல் நாம் வாசிக்கும் போது 7-8 வசனங்கள் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, தன் சீஷர்களை பார்த்து 2 ஆன பிறகு, ஓகே நாம் திரும்ப யூதேயாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றார். பெத்தானியாவுக்கு போகலாம், லாசரு இருக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம். உடனடியாக அந்த சீஷர்கள் சொல்றாங்க 8 வசனத்தில், ஐயோ அங்க போனா உங்களை தாக்குவதற்கு எல்லாம் காத்திருக்கிறாங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு உங்களை பிடிக்காது, ஆண்டவரே அங்க போக வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார் நம்ம போகலாம். பாருங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற நேரம் வரும்பொழுது நீங்க ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை சந்தேகப்படாமல் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் உறுதியாய் நின்றால், அவர் குறித்திருக்கிற காரியத்தை குறித்திருக்கிற நேரத்திலே நிச்சயமாக நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அததான் யோபு உணர்ந்தார். That's what Job realized. யோபு 42:2 சொன்னார், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது, தீர்மானம் பண்ணினது, குறித்து வைத்தது தடைப்படவே தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகையினால் ஆண்டவர் அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரத்திலே தொடர்ந்து நாம் 9-10 வசனங்களை வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். இங்கே ஆண்டவர் தன்னையே வெளிச்சம் என்று சொல்லுகிறார். சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இப்ப போக வேணாம், அந்த இடத்துல சூழ்நிலை சரியில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் போவேன், நிச்சயமா போவேன். காரணம், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், சிங்க கேபியாகவே இருந்தாலும், தம்மை நம்புகிற பிள்ளைகளை காப்பாற்றவும் ரட்சிக்கவும் அந்த கெபிக்குள்ளே அவர் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். அக்கினி சூளை நடுவில் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். அவரே ஒளி. அந்த வெளிச்சம் வரும் பொழுது எப்பேற்பட்ட இருட்டும் அது அவரை வணங்கி அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து, அது வியாதியாக இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போயே தீர வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவு ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவர் வந்திருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை அலைக்கழித்து கொண்டிருக்கிற எந்த காரியமும் அவருக்கு முன்பாக மண்டியிட்டு உங்கள் வாழ்க்கையை விட்டு இன்றைக்கு விலகி போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, 11 வசனத்தில் இருந்து 14 வசனம் வரைக்கும் வாசிப்போம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே நித்திரையடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இழைப்பார்கிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இந்த இடத்துல ஆண்டவர் போகலான்னு சொல்லிட்டாரு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க. பெத்தானி அவன் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறார் ஆண்டவர். போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு திரும்பி சீஷர்களை பார்த்து சொல்றார், பக்கத்துல எப்பயுமே 12 இருப்பாங்க, எதுக்கு நல்லா சாப்பிட நல்லா தூங்க. ஆண்டவர் சரி அற்புதத்தை பார்த்து கைதட்ட. 12 அப்புறம் நிறைய கேள்வி கேட்க, சந்தேகப்பட இதுக்காக. ஆனால் அப்படி இருந்தவங்களையும் ஆண்டவர் ஒரு நாள் வல்லமையான கருவிகளாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்கள் வேற மாதிரி இருக்கலாம்,
ஆண்டவர் ஒரு நாள் உங்களை மகிமையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், திரும்பி சொல்கிறார், திடீர்னு நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையாயிருக்கிறான். உடனே அவங்க கேட்குறாங்க, நித்திரைனா தூங்குறான் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் கேட்கிறார்கள், அவங்களுக்கு விளங்கலை. அவங்க சொல்கிறாங்க, தூங்கினா ஒருத்தன் வியாதி வந்தால் தூக்கம் வராது, தூக்கத்தில் அணத்துவாங்க, இல்லை தூங்க முடியாமல் இருப்பாங்க. இப்போ தூங்குறான்னு சொல்கிறீங்கன்னா அவன் நல்லாயிட்டான், அப்புறம் ஏன் நீங்கள் போகணும் அப்படின்னு அர்த்தத்தில் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறார், லாசரு மரித்து போனான். கவனிங்க, நியூஸ் வந்துச்சா ஆண்டவருக்கு? நியூஸ் வரல, அவன் வியாதியாக இருக்கிறான் தான் நியூஸ் வந்துச்சு. ஆனால் இங்கே ரெண்டு நாள் ஆண்டவர் தங்கி ஒரு நோக்கத்தோடு கடந்து போகிறாரு. போகும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சொல்கிறாரு, லாசரு மரித்து விட்டான். எனக்கு அருமையானவர்களே, அவர் சகலத்தையும் அறிந்த தேவனாயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன நிலையில் எந்த சூழ்நிலை இருக்கிறது, நீங்கள் எந்த விளிம்பில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள், சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, உடைய தலையில் உள்ள மயிரையெல்லாம் அவர் எண்ணி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மரித்து விட்டான் என்று அவருக்கு தெரியும், என்றாலும் மரித்து போனான் என்று அவர் சொல்லவில்லை, நித்திரையாயிருக்கிறான் என்றுதான் சொன்னார். காரணம் என்ன? ஆண்டவர் எப்பொழுதுமே இந்த மனித கண்கள் பார்க்கிற விதமாக பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து அவர் கலங்குகிறவர் அல்ல. எப்பொழுதும் அவர் விசுவாச கண்களை கொண்டு பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் செத்து போயிட்டான், ஆனால் இயேசுவின் கண்களிலே அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் தூங்கிட்டு இருக்கிறான், நான் அவனை என்ன செய்ய போகிறேன், எழுப்ப போகிறேன். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள், certain things in your life you might feel as well as good as dead, but in God's eyes that thing is only sleeping. உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள், ஐயோ இனி இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த அவயவம் மறந்து சாப்பிட்டு அது விளங்காமே போயிருச்சு, இனி அது ஒன்றும் நடக்காது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்வையில் அந்த அவயவம் செத்து போய் கிடக்கலை, அது நித்திரையாயிருக்கிறது. இயேசு ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும், தூக்கத்திலேருந்து அது எழுப்பிவிடும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், மரித்த நிலையில் கிடக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், ஆண்டவர் பார்வையில் அது மரித்து போகவில்லை, அது நித்திரையாக இருக்கிறது. இன்றைக்கு இரவு அவருடைய சத்தம் கடந்து வரும்பொழுது, அந்த சூழ்நிலை எவ்வளவு நம்பிக்கையற்ற நிலையாக இருந்தாலும் அது உயிர் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 11:17 வாசிப்போம். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 ஆயிற்று என்று கண்டார். இப்பதான் அவர் கண்ணால பார்க்கிறார். அப்பதான் அவருக்கு தெரியுது, அவன் இறந்துட்டான், அவன் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். ஆனால் அவர் ஆவியிலே முன்கூட்டியே அறிந்திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் சூழ்நிலையை நம் கண்களால் பார்க்கிறதை நம்புறதை நிறுத்திட்டு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் நம்ப துவங்க வேண்டும். ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து ஐயோ இது வியாபாரம் அவ்வளோதான் கஷ்டமாக இருக்குது, சூழ்நிலையை பார்க்காதீங்க. வசனம், கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி நம் நிமித்தம் சரித்திரரானார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் வார்த்தை சொல்கிறத பாருங்க. இங்கே ஆண்டவர் அதை அறிந்து கொண்டார்.
அதற்கு பிறகு நடந்த சம்பவம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவர் வந்த உடனே மார்த்தாள் ஓடோடி வருகிறாள். 20-ம் வசனம் முதல் 26-ம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். From 20-26. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆமென். மார்த்தாள் இயேசு வந்திருக்கிறான் கேட்ட உடனே ஓடி வருகிறான். வேதம் சொல்லுகிறது, as soon as என்ற ஆங்கில வேதம், இயேசு கிறிஸ்து வந்துட்டான் கேட்ட உடனே முதல் வேகமாக வர்றா. வந்த உடனே அவ தான் ஃபஸ்ட்டு வர்றா. ஆண்டவர்கிட்ட சொல்கிறா, ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆனாலும் இப்போ நீங்கள் கேட்குறத எங்களுக்கு கிடைக்கும், பிதாவாகி தேவன் தருவார் என்று அவள் சொல்லுகிறாள். உடனே ஆண்டவர் சொல்றார், உன் சகோதரன் எழுந்திருப்பான். முதலாவது அவள் ஓடி வந்தாலும் ஆண்டவர், உன் சகோதரன் இப்போ எழும்ப போறான், உன் சூழ்நிலை செத்து போயிருக்கிற சூழ்நிலை அது எழும்ப போகிறது, உன் சூழ்நிலை இன்னைக்கு மாறப்போகுது, இன்று மாறப்போகிறது என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அவளுக்கு நம்பிக்கை இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நிற்பாங்க, ஆர்வமா முதல்ல ஏற்றுக்கொள்வாங்க, ஆனால் அவர்களுக்குள்ள விசுவாசம் குறைந்து போகும். அதை தான் இங்கே மார்த்தாளுடைய உதாரணமாய் நாம் பார்க்கிறோம். இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். நான் ஜீவனாயிருக்கிறேன்னு சொல்லலை. யோவான் 14 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இந்த இடத்துல நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். இன்றைக்கு இரவு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நோ ஹோப், நம்பிக்கை இல்லை என்கிற நிலையிலே மடிந்து போயிருக்கிறதோ அத்தனை காரியங்களையும் நான் மீண்டும் உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா. நானே உயிர்த்தெழுதலும் இந்த கேள்வி ஆண்டு சொல்றார். இந்த வருஷம் உன் வாழ்க்கையில இதுவரைக்கு செத்து போயிருக்கிற காரியங்கள், மடிந்து போயிருக்கிற நிலையில இருக்கிற சூழ்நிலைகள்ல என்னுடைய வல்லமை ஜீவனை உண்டு பண்ணும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு அவளை பார்த்து சொல்றார், இங்க பார், நான் நிற்கிறேன். நான் யார்? இயேசு. நான் யார் என்றால் நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன். நீ என்னை டச் பண்ணினா போதும், என் வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சுன்னா போதும், உன் வாழ்க்கையில் செத்து போயிருக்கிற காரியங்கள் உயிரோடு எழும்புவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுப்புகிறவர் அல்ல, அவர்தான் உயிர்த்து எழுதலாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிறவர் அல்ல, அவர்தான் ஜீவனாக இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து உங்களை தொடும் பொழுது செத்து போயிருக்கிற மடிந்து போன சூழ்நிலைகள் மாற்றமடையும், உயிர் பெறும். ஒரு ஆமென் சொல்லுவாமா? ஆனால் அவள் விசுவாசத்தில் குறைபட்டிருந்த போ ஆண்டவர் அவளுக்கு சொல்லுகிறாள். அதற்கு பிறகு மரியாள் வருகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம், 28-ம் வசனம் 29-ம் வசனம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய்
தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். 32 வசனத்தையும் வாசிப்போம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். ஹல்லேலூயா. இங்கே மரியாளை பார்க்கிறோம். மரியாள் வீட்டிலே தான் இருக்கிறா, வீட்டிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறா. இப்போ மார்த்தாள் பேசிட்டு வீட்டுக்கு போறா. கவனிங்க, வேதம் சொல்லுது மார்த்தாள் எந்த இடத்துல நின்று இயேசுகிட்ட பேசினாலோ அங்கே இருந்து இயேசு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கலை. திரும்ப இவ வர்றா, வந்து மரியாள்கிட்ட சொல்கிறா, மரியாளே, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் அவளை அழைச்ச மாதிரி தெரியலை, வசனம் சொல்லலை அப்படி. ஆனால் இவளே சொல்கிறா, ஏன்னா அவளுக்கு தெரியும் இவளை அசைக்கிறதுக்கு ஒரே வழி தான், ஆண்டவர் பேரை சொன்னால் இவள் அசைஞ்சிருவான். அப்போ சொன்ன உடனே வேதம் சொல்லுது அவ்வளோ நேரம் கண்ணீரில் இருந்த மரியாள் எழும்பி ஓடி ஆண்டவர்கிட்ட அவள் டிஸ்கஸ் பண்ணலை, மார்த்தா மாதிரி பாதத்தில் விழுந்து அவள் சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்திருந்தீர் என்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். 33 வசனத்தை வாசிப்போம். அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, தொடர்ந்து 35 வரைக்கும் வாசிப்போம், அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாள் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுறா. மார்த்தா நின்று அப்படி பேசிட்டு இருக்கிறார், ஆனால் மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் விழுறா. பாதத்தில் விழுவது என்ன, என்ன தமிழில் நல்லா சொல்லுவாங்க, காலை பிடிச்சி கெஞ்சிறேன்னு சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை மாறுவதற்குரிய சாவி இங்கே தான் இருக்கிறது. ஆண்டவர் ஒருவரை தவிர எனக்கு இந்த விடுதலையை வேறு யாரும் கொடுக்க முடியாது என்று நான் விசுவாசித்த ஆண்டவரே, நீங்கள் மட்டும்தான் எனக்கு இந்த காரியத்தை செய்யணும். நீர் செய்கிற வரைக்கும் உம்மை விடவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, மார்த்தாள் ரொம்ப பேசுகிறா, ஆண்டவர் அசையலை, அங்கே நின்றுட்டார். மரியாள் கொஞ்சம் தான் சொல்றா, ஒரே ஒரு லைன், ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம், காலை பிடிச்சிட்டு சொல்றா, ஆண்டவரே, நீங்க இருந்திருந்தா என் தம்பி செத்துருக்க மாட்டான் ஆண்டவரே. ஆனா மார்த்தாள் பேசி ஆண்டவர் அசைஞ்சதா வேதம் சொல்லலை, அவர் வேதனைப்பட்டதா சொல்லலை, அவர் அழுததா சொல்லலை. மரியாள் இயேசுவின் கால்களை பிடிச்சு அவர் சொன்ன உடனே அவர் வேதனைப்பட்டார், கலங்கினார், துயரம் அடைந்தார், இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் குறுக்கிடுகிறதுக்கு அதுதான் சாவி. அவரை பிடித்து கொண்ட ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை, இன்று நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. கேட்கும்போது ஆண்டவருடைய அன்பை பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் அழுத போது மற்றவர்கள் பார்த்து 3வது முறையாக சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். எத்தனை முறை இந்த அதிகாரத்தில் இதுவரைக்கும் வந்திருக்கிறது? 3 முறை ஆண்டவர் லாசருவை நேசித்தார். ஹல்லேலூயா. எதை நினைச்சு உங்க உள்ளத்துல ஒரு சூழ்நிலையை நினைச்சு நீங்க அழுது கொண்டிருக்கிறீர்களோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சூழ்நிலை மாறப்போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சூழ்நிலை மாறப்போகுது, அந்த வியாதி மாறப்போகுது, அந்த பிரச்சனை மாறப்போகுது என்றாலும் அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? அவருடைய பிள்ளைகள் கண்ணீர் விடும்போது அவரும் கண்ணீர் விடுகிறவராக இருக்கிறார்.
நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, நான் அழுகிறேன் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் அழும்போது உங்களோடு சேர்ந்து அழுகிறவர் ஒருவர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அழுது விட்டு அவர் கேட்கிறார், அவனை எங்கே வைத்தீர்கள்? உடனே காட்டினாங்க, கூட்டிட்டு போறாங்க, போறார். கவனிங்க, மாத்தாள் இயேசுவிடத்தில் வந்து பேசினாள். விசுவாசம் இல்லாம பேசுறா, ஆண்டவர் அங்கேயே நின்றுட்டார். விசுவாசம் இல்லாம பேசுனா ஆண்டவர் செயல்பட மாட்டார், நின்றுவார். மரியாள் ஆண்டவரை பிடிச்சி விசுவாசத்தோட ஜெபிக்கிறா. இயேசு நகருகிறார், கல்லறை எங்கன்னு கேட்டு நகருகிறார். உங்களுக்குள்ளார இருக்கிற விசுவாசம் தேவனை அசைக்கக்கூடிய வல்லமை உடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு இரவு உங்கள் விசுவாசம் தேவனை நகர்த்துகிற விசுவாசமா இருப்பதாக. கடைசியில் அங்க போய் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கல்லறையில் அந்த காலத்தில் கல்லை புரட்டி வச்சிருப்பாங்க, மூடி வச்சிருப்பாங்க. அவங்கள பார்த்து சொல்றார், 39 வசனம் வாசிக்க கேட்போம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, 4 ஆயிட்டே என்றாள். பாத்தீங்களா எவ்வளவு உண்மையான பாசம் மார்த்தாளுக்கு. ஆண்டவர் சொல்றார், கல்லை புரட்டி போடு. இதுலதான் பெரிய சத்தியம் இருக்கு. கல்லை புரட்டுறது என்ன? ஆண்டவரே அந்த கல்லை பார்த்து புரண்டு போன்னு சொல்லலை, சொல்ல மாட்டார். நீ உண்மையாய் விசுவாசிக்கிறதை நீ நிரூபித்து ஆக வேண்டும். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், கல்லை புரட்டி போடுங்க. உடனே மார்த்தாள் சொல்றா, மரியாள் சொல்லல பாருங்க, அப்ப கூட மார்த்தாள் சொல்றா, ஆண்டவர் கல்லை புரட்டி போடுங்க. ஆண்டவரே 4 ஆயிடுச்சு ஆண்டவரே, நாருமே. மற்றவங்க என்ன நினைப்பாங்க? ஆண்டவர் சொல்லும்போது அவள் கீழ்ப்படியவில்லை, காரணம் விசுவாசம் இல்லை, அவள் தன்னை அர்ப்பணிக்கவில்லை. உடனே இவ்வளோ நேரம் அழுத ஆண்டவருக்கு அப்போதான் மனசில் சற்று வேதனை வருகிறது. அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், மார்த்தாளே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் சொன்னேன், நான் தான் உயிர் தெழுதல், நான் தான் ஜீவன், என்னை விசுவாசிச்சா மரித்திருக்கிறவன் உயிர் வாழ்வான்னு சொன்னனே, மறந்து விட்டாயா? உடனே அவங்க கல்லை புரட்டுறாங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த கல்லை புரட்டி போடுதல் என்பது உங்களுடைய பகுதியாக இருக்கிறது. இன்றைக்கு இரவு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் உங்கள் பிரச்சனையை ஆண்டவர் கையிலே கொடுத்து விடுகிற ஒரு காரியம். ஏன்னா கல்லை புரட்டிட்டா அங்கே உள்ளார அந்த பிரேதம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவருக்கும் அந்த சூழ்நிலைக்கும் இடையில தடையே கிடையாது. கம்ப்ளீட்லி ஹேண்ட் ஓவர் த ப்ராப்ளம் டு காட். ஆண்டவரே இனி இது என் பிரச்சனை அல்ல, உமக்கும் அந்த பிரச்சனைக்கும் இடையில எதுவும் கிடையாது, நான் நிற்க மாட்டேன், உங்கள் கையில் 100% கொடுத்து விடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய விரும்பினார். ஆனால் அற்புதம் செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க கல்லை புரட்டி போடணும். அற்புதம் செய்த பிறகு, லாசரு வெளியில் வந்த பிறகு, அவர்கள்தான் அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விட வேண்டும். இயேசு 2 செய்ய மாட்டார். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில, உங்கள் சூழ்நிலைக்கும் ஆண்டவருக்கும் இடையில நீங்கள் நிற்காதீங்க, நீங்கள் நிற்காதீங்க. பல நேரத்தில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. எங்கள் கூட்டத்துக்கு போகும்போது முடிஞ்சு ஆமேன் போட்டு போகும்போது வைத்து எடு. வீட்டில் போய் திரும்ப அதே யோசிச்சுட்டு தூக்கம் வராமல், நோ, இன்னைக்கு இரவு நீங்கள் உண்மையாகவே அந்த கல்லை புரட்டி போடுகிறீர்கள். ஹல்லேலூயா.
இனி ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை நேரடியாக பொறுப்பெடுக்க அவர் கையில் ஒப்பு கொடுங்கள். ஆமே. கல்லை புரட்டி போட்டாங்க. ஆண்டவர் அந்த கல்லுக்கு கல்லறைக்கு முன்பாக நின்று அவர் செய்கிற ஜெபம் ஆச்சரியமான ஜெபம். அவர் சொல்லுகிறார், நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சத்தம் போடுறாரு, லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது அந்த மரித்து நாலு நாளாய் கிடக்கிற அந்த பிரேதம், ஹல்லேலூயா, நாலு மாசம் ஆயிடுச்சு என் சூழ்நிலை இப்படி கட்டுக்குள்ளார் நான் இருக்கிறேன்னு இங்க சொல்ற யாரோ ஒருவர் இந்த இடத்துல இருக்கிறதாவே என காட்டுகிறார். நெடுநாளாய் இந்த சூழ்நிலை இப்படி கிடக்கிறது என்று சொல்லுகிற யாரோ ஒருவர் காட்டுகிறார். ஆண்டவர் கூப்பிட்ட உடனே மரித்த அந்த காரியம், அந்த சடலம் உயிர் பெற்றது. ஜீவன் பிதாவின் இடத்திலிருந்து அந்த சரீரத்துக்குள்ளார வந்துச்சு. நாரும்னு சொன்னா இல்லையா, நான் விசுவாசிக்கிறேன், அந்த இடத்துல அந்த நாற்றம்லாம் அப்படியே டோட்டலி மறைஞ்சிருச்சு. ப்ரைஸ் தி லார்ட். அந்த நாற்றம் முற்றிலுமாக தேவனுடைய ஜீவன் இறங்கும் போது செத்து போன உயிரோட மாத்திரம் இல்லை, அழுகி போனதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக மாறிடும். ஹல்லேலூயா. மற்றவங்க பார்த்து இவங்க வாழ்க்கை அவுட்டுன்னு உங்கள் பெயரை ரிப்பேர் பண்ணி கெடுத்து அந்த அந்த எல்லார் மத்தியிலும் எங்கே நீங்கள் நிந்திக்கப்பட்டீங்களோ, எல்லாம் நிந்திக்கப்பட்ட அந்த நாற்றம் போன்ற நிலையை தேவன் நற்கந்தமாக நறுமணமாக அவர் இன்றைக்கு இரவு மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இப்பொழுது கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் எப்படியாக மரித்த நான்கு நாள் ஆகி கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். அதில் நாம் மிக அவசியமாய் புரிந்து கொள்ளுகிற காரியம், ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து கேட்டார், நீ விசுவாசிக்கிறாயா? இந்த சூழ்நிலையின் மத்தியில் நீ என்னை விசுவாசிக்கிறாயா? பல நேரங்களில் நமக்கு அங்கேதான் பிரச்சனை, சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் அப்படியல்ல. இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டு உங்களை பார்த்து கேட்குறார், மகனே மகளே, உன் சூழ்நிலையின் மத்தியில் நீ என்னை விசுவாசிக்கிறாயா? சூழ்நிலையை பார்க்காத என்ன பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்படி என்றால் மடிந்து போயிருக்கிற உன் நிலையை நான் உயிர்ப்பிப்பேன். நான் உயிர்ப்பித்து நீ தொடர்ந்து ஜீவன் உள்ளவனாய், வெற்றி உள்ளவனாய், சுகமுள்ளவனாய் இருக்க உன்னை சாட்சியாக நிறுத்துவேன். விசுவாசத்தோடு செவிக்க போகிறோம். உடலில் வியாதி இருக்கிறவர்கள், வலி வேதனை இருக்கிறவர்கள், எந்த பகுதியில் இருக்குதோ அந்த பகுதியில் உங்கள் வலதுகையை வைத்து கொள்ளுங்கள். இடதுகையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க. தலைவலியில் தலையில் வைத்து கொள்ளுங்கள். நெஞ்சு வலியில் நெஞ்சில் வைத்து கொள்ளுங்கள். வயிற்றில் புண்கள் என்றால் வயிற்றில் வைத்து கொள்ளுங்கள். இடதுகையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்கள். தேவன் அவருடைய கரம் உங்கள் மேல் இறங்கும்படியாக செவிக்க போகிறோம். உங்கள் தொழில் போராட்டத்தில் இருக்கிறது என்றால் முழங்கால் படியிட்டு ரெண்டு கைகளையும் ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்துங்கள். நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்கிற நேரம் இந்த நேரம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் நடுவில் நீர் இறங்கி வருவீராக. எங்கள் நடுவில் இப்பொழுது உம்முடைய பிரசன்னம் அசைவாடுவதாக. இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்திற்காக என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த அவயவத்திலே வியாதிகளோடு இருக்கிறார்களோ இப்பொழுது உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன், அந்த வியாதிகள் சரீரத்தை விட்டு வெளியே புறப்பட்டு வருவதாக.
இப்பொழுதே வேரோடு அந்த வலிகள் பிடுங்கப்படுவதாக, நோய்கள் பிடுங்கப்படுவதாக, அற்புதங்கள் நடைபெறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. செயலிழந்த அவயவங்கள் செயல்பட தொடங்கட்டும். செயலிழந்த உறுப்புகள், செயலிழந்த குடல் பகுதிகள், செயலிழந்த பார்வை பகுதிகள், செயலிழந்த சிறுநீரகங்கள், செயலிழந்த சரீரத்தின் உறுப்புகளுக்குள் இப்பொழுது உம்முடைய ஜீவன் பாய்வதாக, செயல்பட தொடங்குவதாக. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நீர் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. மடிந்து போன நிலையில் இருக்கிற பொருளாதார நிலை, வியாபாரங்கள், தொழில்கள் இப்பொழுது உயிர் பெற்று எழும்புவதாக இயேசுவின் நாமத்தினால். லாசருவே வெளியே வா என்று நீ கூப்பிட்டபடியாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மரித்து போன நிலைகள் வெளியே வரட்டும். ஜீவன் பெற்று வெளியே வரட்டும் ராஜா. இன்றிலிருந்து ஒரு அற்புதம், உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். நீர் இப்பொழுது செய்கிறதற்காக நன்றி. நீர் செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி. கோடா கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை. அவருடைய பிரசன்னம் இறங்கியிருக்கிறது. சரீரங்களிலே அற்புதங்கள் நடந்திருக்கிறது. சோதித்து பாருங்கள். அந்த வேதனை அங்கே இருக்காது. கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை மாற்றியிருக்கிறார். வேலைக்கு நீங்கள் இந்த வாரத்தில் கடந்து செல்லும்போது உங்கள் தொழிலில் புதிய கஸ்டமர்ஸை காண்பீர்கள். புதிய பிரேக் த்ரூஸ், விடுதலைகளை காண்பீர்கள், வளர்ச்சியை காண்பீர்கள். அதை கர்த்தர் செய்கிறார். ஆகையே நான் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எங்களோடு தொடர்பு கொண்டு ஃபோன் மூலமாக லெட்டர் மூலமாக எங்களுக்கு சொல்லுங்கள். ஆண்டவரிடத்தில் இந்த நாளிலே நான் பாஸ்டரோடு ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார் என்பதை சொல்லுங்கள். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் மகிமைக்கு பாத்திரர். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். God bless you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் அணுக வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் அட்ரஸ் pastormosescris@gmail.com, pastormosescris@yahoo.com.